வெல்கம் யுவர்ஸ். 2023 இந்தியாவில் புது புது கம்பெனிகள் தன்னோட பைக்கை விற்பனைக்கு கொண்டு வர இருக்காங்க. இந்தியாவில் பெட்ரோல் பைக்குகளை விட இ பைக்குகள் விற்பனையில் அதிகமாயிட்டே வருது. இந்தியாவில் ஏற்கனவே ஏகப்பட்ட இ பைக்குகள் இருந்தாலும் சில பைக்குகள் மட்டும்தான் மக்களால் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணப்படுது. இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் ஓலா பைக்குகளுக்கு நிகராக பேட்டரி பைக்குகளை சேல்ஸுக்கு வேற எந்த கம்பெனியாலையும் ஈடு கொடுக்க முடியல. அப்படி இருக்கிற டயத்தில் ஓலா கம்பெனிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி இந்தியாவில் வரப்போகுது. சைனீஸை சேர்ந்த குக்கரோ அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவில் சீக்கிரமே இ பைக்குகளை விற்பனைக்கு கொண்டு வர இருக்காங்க. தைவானில் இவங்களோட இ பைக்கை விற்பனைக்கு கொண்டு போன சில காலங்கள்லேயே இ பைக்குகளுக்கான மார்க்கெட்டை 26% தன்னோட வசப்படுத்திக்கிட்டாங்க. இவங்களோட பைக் இந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட பேட்டரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜியும் இவங்களோட சர்வீஸ் நெட்ஒர்க்கும் தான். இவங்களோட சர்வீஸ் எந்த அளவுக்கு பிரபலம் அப்படின்னா, எந்த நாட்டில் இவங்க இ பைக்கை சேல்ஸுக்கு கொண்டு போனாலும் பைக்கை சேல்ஸ் பண்ணுறதுக்கு முதல்லயே சர்வீஸ் நெட்ஒர்க்கை பிரபலப்படுத்திடுவாங்க. பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்கள் சர்வீஸ் ஸ்டேஷன்களை அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் தன்னோட பைக்கே சேல்ஸுக்கு கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு சர்வீஸில் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்தியாவில் ஹீரோ நிறுவனத்தோடு சேர்ந்து சர்வீஸ் நெட்ஒர்க்கை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்களையும் சில இடங்களில் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஹீரோ நிறுவனத்தோட ஜாயின் பண்ணதுனால நம்மளுக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட்டுகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம சேனலில் ஹீரோவோட வீட்டா அப்படிங்கிற ஒரு இ பைக்கை பற்றி நம்ம பார்த்தோம். ரெண்டு பைக்குகள்லையும் ஒரே விதமான பேட்டரி தான் வரப்போகிறதுங்கிறதுனால பேட்டரி ஸ்வாப்பிங் மூலமாக நம்ம ரெண்டு பைக்குகளில் எந்த பைக்கை வாங்கினாலும் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இ பைக்கில் 7.2 kW மோட்டரும் 9.6 PHP பவர் உள்ள 27 Nm டார்க் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோட்டரை பயன்படுத்த இருக்காங்க. இந்த மோட்டர் அதிக ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக லிக்விட் கூல்டு டெக்னாலஜியை பயன்படுத்த இருக்காங்க. இந்த இ பைக் 3.7 seconds 50 km வேகத்தை தொடக்கூடியதாக இருக்கு. நம்ம இந்திய ரோட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பைக்கை கொஞ்சம் உருமாற்றியிருக்காங்க. பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமாக பயன்படுத்தாமல் அலுமினியத்தாலான பொருட்களை அதிகமாக பயன்படுத்த இருக்காங்க. இந்த இ பைக்லையும் ஓலா பைக்குக்கு நிகரான எல்லா டெக்னாலஜியும் இந்த பைக்லையும் கொடுத்துருக்காங்க. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம், கீலெஸ் என்ட்ரி, ரைடிங் மோடுகள், டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே, ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் போன்ற எல்லா வசதிகளும் இந்த பைக்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டெக்னாலஜியே இதோட பேட்டரி தான். இந்த பேட்டரி மொத்தம் 18 kg வெயிட் இருக்கிறதா இருக்கும். நம்ம வண்டியில் வச்சும் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்க முடியும். பேட்டரியை தனியாக கழட்டி வீட்டுக்குள்ளே வச்சும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இரண்டு பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பேட்டரி மூலமாக வண்டியை இயக்கவும் முடியும். இந்த வண்டியோட முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னா பேட்டரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம பெட்ரோல் வண்டிகளில் பெட்ரோல் தீரும்போது பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் போய் எப்படி பெட்ரோலை ஃபுல் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கிற பேட்டரி ஸ்டேஷனில் போய் காலியான பேட்டரியை சார்ஜில் போட்டுட்டு ஃபுல்லாக சார்ஜாக இருக்கிற பேட்டரியை எடுத்து நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணி ரைடிங்கை கண்டினியூ பண்ணவும் முடியும். இதுக்கு வெறும் 6 seconds தான் இந்த மிஷின் எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 6 seconds அது என்னென்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பேட்டரி ஒரிஜினல் பேட்டரி தானா, பேட்டரி எந்த விதத்துலையும் ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபுல்லான பேட்டரியை வெளியில் தள்ளும். நம்ம உள்ள செலுத்துகிற பழைய பேட்டரியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அல்லது பேட்டரி ஒரிஜினலாக இல்லைனாவோ பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டருக்கு போங்க அப்படிங்கிற சிக்னலையும் காமிக்கக்கூடிய வகையில் இந்த மிஷினை உருவாக்கியிருக்காங்க. இந்த பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்களை ஹீரோ நிறுவனத்தோடையும் ஸ்வைப் எலக்ட்ரிக் அப்படிங்கிற இந்திய நிறுவனத்தோடையும் கைகோர்த்து ஏற்கனவே டெல்லியில் பல இடங்களை நிறுவவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டெக்னாலஜி மூலமாக பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணும்போது பேட்டரி அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்கோமா, பேட்டரியில் சரியான அளவுக்கு சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் ஏற்பட தேவையில்லை. எல்லாத்தையும் இந்த மிஷினை பார்த்துக்கிறதுனால பேட்டரி மேலே நம்ம அதிகமான கவனத்தை செலுத்தவும் தேவையில்லை. இந்த பேட்டரிகளை நம்ம வீட்டில் வச்சு சார்ஜ் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியான டெக்னாலஜியாக இருக்கிறதுனால அழகாக நம்ம பேட்டரியை தனியாக கழட்டி கொண்டு போய் நம்ம பக்கத்திலேயே வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிறது போன்ற எல்லா ஒரு சிறப்பம்சங்களும் இந்த சார்ஜருக்கும் கொடுத்துருக்காங்க. 150,000 விலையில் விற்பனைக்கு வர இருக்கிற இந்த இ பைக் விற்பனைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா இ பைக்குகளுக்கும் ஒரு போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னுமே சில இந்திய மக்களுக்கு இ பைக்குகள் மேலே நம்பிக்கை வரலை அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி பைக்குகள் விற்பனைக்கு வந்தால் இ பைக்குகள் மேலே இருக்கிற நம்பிக்கை மாறலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. இப்போ இருக்கிற இ பைக்குகள் மாதிரி மோசமான சர்வீஸை கொடுக்காம தைவான் சைனாவில் கொடுக்குற நல்ல சர்வீஸை இங்கேயும் கொடுத்தாங்கன்னா இந்தியாவிலையும் நல்ல சேல்ஸை தொட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் 1000 subscribers ரீச் பண்ணியாச்சு. இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புதிதாக வந்திருக்கும் நண்பர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.